அப்போ நான்காவது நிலை லூட்டியல் நிலை ஓகேங்களா மொத்தம் மாதவிடாய் சுழற்சியில நான்கு நிலைகள் இருக்கு மாதவிடாய் நிலை ஃபாலிகுலர் நிலை அண்டம் விடுபடும் நிலை லூட்டியல் நிலை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மாதவிடாய் நிலை அல்லது இரத்தப்போக்கு நிலைன்னு சொல்றோம் இது மொத்தம் 4ல இருந்து 5 நாட்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணோம் அப்பனா சில பேத்துக்கு 4 நாள் சில பேத்துக்கு 5 நாள் அப்ப அப்ராக்ஸிமேட்டா நம்ம 5 நாள் ஞாபகம்ச்சுக்கலாம் ஓகேங்களா 5 நாட்களுக்கு நடக்க கூடியது அப்ப இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்பனா progesterone ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கற ரெண்டு ஹார்மோன்களுடைய சுரப்பு கம்மியாக இருக்கும் அப்போ பெண் இனப்பெருக்கத்திற்கு உதவக்கூடிய ஹார்மோன் கேட்டாங்கனா 1 ஈஸ்ட்ரோஜன் செகண்ட் 1 progesterone ஓகேங்களா பெண் இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய ஹார்மோன்கள் எது ஈஸ்ட்ரோஜன் progesterone progesterone ஆண் இனப்பெருக்க மண்டலம்னு கேட்டா ஒரே ஒரு ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் அந்த டெஸ்டோஸ்டிரான் எதில இருந்து வந்ததுன்னு கேட்டா ஆண்ட்ரோஜன் இப்போ அந்த ஈஸ்ட்ரோஜன் progesterone இந்த ரெண்டு ஹார்மோன்களுடைய சுரப்பு எப்படி இருக்கு கம்மியாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஈஸ்ட்ரோஜன் எடுத்துக்கோமே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்புகள் வளர்ச்சி அடையிறதுக்காகவும் பெண்களுக்கு அந்த கருவுறுதலுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதவிடாய் நிலையை கண்ட்ரோல் பண்றது இதெல்லாம் ஈஸ்ட்ரோஜனுடைய வேலை progesterone அப்படின்றது ஒரு கரு உருவாகிறதுக்கு தேவையான பொருட்கள் இல்ல ஒரு கரு உருவாகுது அப்படினா அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய process எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது அந்த process க்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே செய்யிறது progesterone-ன்ற ஹார்மோன் அப்ப இந்த ரெண்டு ஹார்மோன்களுடைய அளவும் எப்படி இருக்கு கம்மியாக இருக்கு எந்த நிலையில மாதவிடாய் நிலையில செகண்ட் ஃபேஸ் பாருங்க ஃபாலிகுலர் நிலை இந்த ஃபாலிகுலர் நிலை அப்படிங்கிறது இந்த மாதவிடாய் நிலை முடிந்ததுக்கு அப்புறமா 6வது நாள்ல இருந்து 13வது நாள் ஓகேங்களா 6ல இருந்து 13 நாட்கள் ஃபாலிகுலர் நிலைன்னு சொல்றோம் இந்த ஃபாலிகுலர் நிலைகள்ல ஃபாலிகல் செல்கள் எல்லாமே முதிர்ச்சி அடைந்து கிராஃபியன் ஃபாலிகல்களாக மாறும் இப்போ இந்த ஹார்மோன்களை பாருங்க FSH ஈஸ்ட்ரோஜன் இது ரெண்டத்தினுடைய சுரப்பும் எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் 3வது நிலை அண்டம் விடுபடும் நிலை அண்டம் விடுபடும் நிலை அப்படின்றது 14வது நாள் நடக்குது இப்ப இந்த நேரத்துல LH அப்படிங்கற ஹார்மோன்களுடைய சுரப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு ஆண் இனப்பெருக்க மண்டலத்துல பார்த்தோம் இல்லையா கோனாடோட்ரோபிக் ஹார்மோன் இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய ஹார்மோன் சொல்லிட்டு அதுல இருந்து LH FSH-லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா இதே அதே மாதிரி தான் பெண் இனப்பெருக்க மண்டலத்துலயும் process நடக்கும் இப்ப பிரைன்ல இருக்கக்கூடிய ஹைபோதாலமஸ் GnRH ஹார்மோன்களை சுரந்து பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டும் அந்த பிட்யூட்டரி சுரப்பில ரெண்டு ஹார்மோன்கள் உற்பத்தியாகும் ஒன்னு LH இன்னொன்னு FSH இதுல அண்டம் விடுபடுதலுக்கு உதவக்கூடிய ஹார்மோன் கேட்டா LH ஃபாலிக்கு செல்கள் கிராஃபியன் ஃபாலிக்கல்களாக முதிர்ச்சி அடைய உதவும் செல் அப்படின்னு கேட்டா FSH அப்ப அண்டம் விடுபடுதலுக்கு உதவக்கூடிய செல் என்ன சொன்னோம் லூட்டினைசிங் ஹார்மோன் சொன்னோம் அப்ப இந்த இடத்துல என்ன ஸ்டேஜ் நடக்குது அண்டம் விடுபடும் நிலை அப்ப எந்த ஹார்மோன்களுடைய சுரப்பு அதிகமா இருக்கும் லூட்டினைசிங் ஹார்மோனுடைய சுரப்பு தான் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க லூட்டியல் நிலை லாஸ்ட் ஸ்டேஜ் அண்டம் விடுபட்டதுக்கு அப்புறமா 15 நாள்ல இருந்து 28 நாட்களை தான் நம்ம லூட்டியல் நிலைன்னு சொல்றோம் இந்த லூட்டியல் நிலைகள்ல கருவுறுதல் நிகழல அப்படின்னா அது உள்ளார இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய்டாக ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கருவுறுதல் நடக்குது அப்படின்னா அந்த கார்பஸ் லூட்டியத்துலேருந்து ப்ரொஜாஸ்ட்ரான்ற ஹார்மோன்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்கும் இந்த இடத்துல LH மற்றும் FSH லூட்டினைசிங் ஹார்மோன் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோன்களுடைய சுரப்பும் கம்மியாக இருக்கும் ஏன்னா என்ன ஆகுது எண்டோமெட்ரியம் மயோமெட்ரியம் பெரிமெட்ரியம் இந்த லேயர்ஸ் எல்லாமே அழிய ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ப்ரொஜஸ்ட்ரானுடைய அளவும் குறையுது எப்போ கருவுறுதல் நிகழல அப்படின்னா மட்டும்தான் இந்த ப்ரொஜஸ்ட்ரானுடைய அளவு குறைவாக இருக்கும் இப்போ பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் சிம்பிளா பாருங்க இது அண்டகமா
அண்டகத்திலிருந்து வர்றத ஃபிம்ப்ரியன்னு சொன்னோமா, ஃபிம்ப்ரியக்கு அப்புறம் இருக்கிறத ஆம்புலா பகுதின்னு சொன்னோம், ஆம்புலாலேருந்து வர்றது தான் ஃபெலோபியன் குழாயின்னு சொன்னோம். ஃபெலோபியன் குழாய் எதோட கனெக்ட் ஆகிருக்கும், கருப்பையோட கனெக்ட் ஆகிருக்கும். கருப்பையோடைய முடிவு பகுதிக்கு பேர் கருப்பை வாய். இப்போ இந்த இடத்துல இந்த 6 லிருந்து 13 நாள் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அண்ட செல்கள் நல்லா மெச்சூர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ். ஓகேங்களா? எப்போ 6 லிருந்து 13 நாள். அப்போ 14வது நாள் தான் அண்டகத்திலிருந்து அண்ட செல் வெளியே வருது. வெளியே வந்து எங்கே எங்கே வெயிட் பண்ணுது, ஆம்புலா பகுதியில் வெயிட் பண்ணும். இந்த ஸ்டேஜஸில் ஆம்புலா பகுதியில் வெயிட் பண்ணும்பொழுது தான் நமக்கு லேயர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதில் மெயினாக இருக்கிறது மயோமெட்ரியம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த 14வது நாளில் அண்ட செல்லும் விந்து செல்களும் ஒன்றாக இணைவுரில் அப்படின்னா என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோம். இதனால தான் இப்போ ஒரு விந்து செல்கள் அண்ட செல்கள் ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதவிடாய் சுழற்சி நிலையில் 14வது நாளோ இல்லை 15வது நாளோ ஒரு விந்து செல் அண்ட செல்களை மீட் பண்ணால் மட்டும்தான் கருவுறுதல் அப்படின்றது நடக்கும். இதுக்கு முந்தைய நிலையில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8வது நாள் இல்லை 9வது நாள் விந்து செல்களும் அண்ட செல்களும் மீட் பண்ணுச்சு அப்படின்னா என்னாகுது, கருவுறுதலே நடக்காது. இப்போ இந்த இடத்துல அண்டமே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ஆம்புலா பகுதிக்கு வராது. வராதுன்ற பட்சத்தில் விந்து செல்கள் உள்ளார வந்தால் என்னாகுது, கருமுட்டை அப்படின்றது ஃபார்ம் ஆகாது. ஸோ கரெக்டாக கருவுறுதலுக்கான கரெக்டான டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 14th டேட். இந்த டேயில் விந்து செல்கள் வந்தால் மட்டும்தான் கருவுறுதல் நடக்கும். இப்போ கருவுறுதல் நடந்துச்சு அப்படின்னா என்னாகும், இந்த கருப்பைக்கு உள்ளார கருக்கள் ஒட்டி வளர ஆரம்பிக்கும். இப்போ வளர்ந்த கருட்கள் இந்த கருப்பை வழியாக வெளிவரும். இந்த கருப்பைக்கு பேர் செர்விக்ஸ். அப்போ பெண்களுக்கு குழந்தை வரக்கூடிய பகுதி கருப்பை வாய் அப்படின்னு சொல்லலாம். மாதவிடாய் வெளியேறக்கூடிய பகுதி அப்படின்னு கேட்டாலும் கருப்பை வாய். அப்போ ஆண்களை பொறுத்தளவு யூரின் வரக்கூடிய பாத்தும் ஸ்போம் வரக்கூடிய பாத்தும் ஒன்று. ஆனால் பெண்களை பொறுத்தளவு மாதவிடாய் வெளிவரக்கூடிய பகுதியும் யூரின் வெளியே வரக்கூடிய பகுதியும் ரெண்டாக பிளந்திருக்கும். ஓகேங்களா? யூரின் ஒரு பாத்தில் வருது அப்படின்னா இன்னொரு பாத்தில் மாதவிடாய்கள் வரும். இப்போ பெண் இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய ஹார்மோன்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் குழந்தை பிறப்புக்கு பின் உதவக்கூடிய ஹார்மோன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடோசின், செகண்ட் ஒன் ப்ரோலாக்டின், தேர்ட் ஹார்மோன் ரிலாக்ஸின். ஓகேங்களா? மொத்தம் 3 விதமான ஹார்மோன்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உதவுது. ஒன்று ஆக்சிடோசின், செகண்ட் ஒன் ப்ரொலாக்டின், தேர்ட் ஒன் ரிலாக்ஸின். இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன்கள் குழந்தை வெளிவரத்துக்கும் பால் வெளிவரத்துக்கும் உதவக்கூடியது. அதே மாதிரி கருவுற்ற தாய்மார்களை இந்த கர்ப்பப்பையை விரிவடைய செய்யக்கூடிய ஹார்மோனும் நம்மளுடைய ஆக்சிடோசின். நெக்ஸ்ட் இருக்குது ப்ரோலாக்டின். ப்ரோ அப்படின்னா ப்ரொடக்ஷன், லாக்ட் அப்படின்னா மில்க். அப்போ பால் உற்பத்திக்கு உதவக்கூடிய ஹார்மோன் கேட்டால் ப்ரோலாக்டின், பால் வெளிவருவதற்கு உதவக்கூடிய ஹார்மோன் கேட்டால் ஆக்சிடோசின். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ரிலாக்ஸின். ரிலாக்ஸின் அப்படின்ற ஹார்மோன்கள் குழந்தை பிறக்கும் பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை எலும்புகளை தளர்வடைய செய்து. ஓகேங்களா? இதை தவிர மொத்தம் 2 ஹார்மோன்கள் பார்த்தோம் இல்லையா, 1 ஈஸ்ட்ரோஜன், செகண்ட் ஒன் ப்ரொஜஸ்டிரான். கருவுறுதலுக்கு முந்தைய நிகழ்வான மாதவிடாய் சுழற்சி, பெண் இனப்பெருக்க மண்டல முதிர்ச்சி,
இரண்டுதுக்குமே உதவுது ஈஸ்ட்ரோஜன். கருவுறுதல் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா உதவக்கூடிய ஹார்மோன் ப்ரொஜெஸ்டிரான். அப்ப ப்ரொஜெஸ்டிரானோட ஃபங்க்ஷன் என்ன? கருப்பையினுள் ஒட்டி வளர்றதுக்கு உதவக்கூடிய ஹார்மோன் ப்ரொஜெஸ்டிரான். அது மட்டும் இல்லாம பிளாசண்டா, பிளாசண்டா அப்படின்னா தொப்புள் கொடி, தொப்புள் கொடி உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஹார்மோனும் ப்ரொஜெஸ்டிரான் தான். அப்ப கர்ப்ப காலத்துல புதுசா ஒரு அண்டம் வெளியேற்றத்தை தடுக்கக்கூடிய ஹார்மோன் கேட்டாலும் நம்மளுடைய ப்ரொஜெஸ்டிரான் தான். ஆல்ரெடி ஒரு கரு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கருவுற்ற தாய்மார்களால புதுசா ஒரு அண்டம் வெளிப்படாது. அப்ப அந்த இடத்துல மாதவிடாய ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடியத இந்த ப்ரொஜெஸ்டிரான்ற ஹார்மோன்கள் தான் செய்யும். ஓகேங்களா? மொத்தம் அஞ்சு விதமான ஹார்மோன்கள் பெண் இனப்பெருக்கம் மண்டலத்தில் பார்த்தோம். பெண் இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடியது அப்படின்னு கேட்டால் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். குழந்தை பிறப்புக்கு பின் உதவக்கூடிய ஹார்மோன்கள் கேட்டால் ஆக்சிடோசின், ப்ரோலாக்டின், ரிலாக்சின். நெக்ஸ்ட் நம்ம கரு வளர் நிலைகளை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான்காவது வாரம். நான்காவது வாரம் என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தையுடைய முன் சிறுகுடல், நடுக்குடல், அது மட்டும் இல்லாம பின் சிறுகுடல் இது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு கரு உற்பத்தி ஆகும் பொழுதே ஃபர்ஸ்ட் கண் அப்படின்றது உற்பத்தி ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த நான்காவது நிலையில முன் சிறுகுடல், நடுகுடல், பின் சிறுகுடல், அது மட்டும் இல்லாம இதயம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், ஹார்ட் வந்து துடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி முன்னாடி இந்த மூளை வளர்வதற்கான அந்த ஷேப்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டெய்ல் மாதிரி ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சின்னதா ஒரு மொட்டு மாதிரி, இந்த ரெண்டு மொட்டுமே கை கால்கள் வளர்வதற்கான அறிகுறிகளா நான்காவது வாரத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எட்டாவது வாரம். எட்டாவது வாரத்துல இந்த கை கால்கள்லாம் முளைச்சது இல்லையா, அந்த கை கால்கள்ல இருந்து விரல்கள் முளைக்க ஆரம்பிக்கும். நாலாவது வாரத்தில் ஒரு சின்ன பட்டு மாதிரி தான் ஃபார்ம் ஆகும், அந்த பட்டுலேருந்து சின்ன சின்ன ஃபிங்கர்ஸ் ஃபார்ம் ஆகிறது நமக்கு எட்டாவது நாள்களில் நடக்கும். நெக்ஸ்ட் எட்டாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா அசைவுகள் துவங்க ஆரம்பிக்கும். அதாவது குழந்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கருப்பைக்குள்ளாரே சுற்றத்துக்கு எட்டாவது வாரம் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது வாரம். பன்னிரெண்டாவது வாரத்தில் கண்கள் காதுகள் எல்லாமே தெளிவாக காணப்படும். அப்போ பன்னிரெண்டாவது வாரத்தில் தான் எலும்புகள் வளர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குழந்தைகளுக்கு எத்தனை எலும்புகள் இருக்குன்னா மொத்தம் 300 எலும்புகள் இருக்கும். இது எல்லாமே முதிர்ச்சி அடைந்து அடல்ட்டுக்கு 206 எலும்புகளாக மாறும். ஓகேங்களா? அப்போ எலும்பு உருவாக்கம் எப்போ நடக்குது? பன்னிரெண்டாவது வாரத்தில் நடக்குது. அட் த சேம் டைம் சிறுநீர் உருவாக்க துவங்கக்கூடிய நிகழ்வுகளும் பன்னிரெண்டாவது வாரத்தில் தான் நமக்கு நடக்குது. நெக்ஸ்ட் பதினாறாவது வாரம். பதினாறாவது வாரம் கால்கள் எல்லாமே நல்லா டெவலப் ஆகி நல்ல அசைவுகள் வந்து தெரியக்கூடிய நாள். நெக்ஸ்ட் இருபதாவது வாரம். இருபதாவது வாரத்துல கருக்கள் எல்லாமே நீண்டு வளர ஆரம்பிக்கும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கும். இப்போ இருபதாவது வாரத்தில் அந்த குழந்தைகள் நல்லா டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரோம வளர்ச்சிகள், முடிகள், இமை முடி, கையில் இருக்கக்கூடிய முடிகள், சில குழந்தைங்களாம் பிறக்கும் போதே முடிகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இருபதாவது வாரத்திலே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இருபத்தி நான்காவது வாரம். இருபத்தி நான்காவது வாரத்தில் நுரையீரல்கள் எல்லாமே நல்லா வளர்ச்சி பெற்று அதுக்கப்புறமா கண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அசைவுகளாகவும் காணப்படும். இந்த இடத்துல தான் நமக்கு இந்த பேபி அப்படின்றது வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். ஒரு குழந்தை நல்லா வெயிட் போடக்கூடிய அந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும்? இருபதாவது நாளில், இருபதாவது வாரத்தில் நடக்கும். நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது வாரம். இருபத்தி எட்டாவது வாரத்தில் நம்மளுடைய நோய் தடைக்காப்பு மண்டலங்கள் நல்லாவே வளர்ச்சி உற்று காணப்படும். அது மட்டும் இல்லாமல் மத்திய நரம்பு மண்டலம். மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நர்வஸ் சிஸ்டத்தில் ரெண்டு மண்டலம் இருக்கும், அதாவது நரம்பு மண்டலத்தில் ரெண்டாக இருக்கும். ஒன்று
மைய நரம்பு மண்டலம் இன்னொன்னு புற நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கோங்க சென்டர் போஷன் நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய தண்டுவடம் இது ரெண்டுமே சேர்ந்தத தான் மைய நரம்பு மண்டலம் அப்படினு சொல்வோம் புற நரம்பு மண்டலம் அப்படினா மூளையில இருந்து வரக்கூடிய நரம்புகள் தண்டுவடத்துல இருந்து வரக்கூடிய நரம்புகளை புற நரம்பு மண்டலம்னு சொல்வோம் இந்த இடத்துல நம்மளுடைய மைய நரம்பு மண்டலம் என்ன ஆகுது நல்லா வளர்ச்சி உற்று கண்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய फार एक्सापल् कणुकों कणुक विली इंग्लिश रेटिना अब नमक कण पारवेम अब नम कण अली पटा मट करेक्टान विसिबिलिटी अब अली ना मेच्यूडा ना डेवलपाक स्टेज एंतु वार्ट नेक्स्ट मुपत्ति रेंडावद वारत्तुल अधिकमान एडैगल तोल अना पड़िये पड़िये अंद तोल साफ्टा पुंद पाता स्किन रोमे बेबी स्किन रोम साफ्टा साफ्टन कारण तोल की पड़िये कोल नेक्स्ट मुपत्ति आरावद वार रत्त नाळंगल सीरे ना वलर्चियुट्टु अट्टुम कुळंदैगल एंगे वरुम अप्पडिना तायिनुडैय इडुप्पु पगुदियै नोक्की वर आरम्भिक्कुम एना गर्भकालम् अप्पडिंगिरदु 280 नाळ मादविडाय अप्पडिंगिरदु 28 नाळ गर्भकालम 280 नाल अल्ला 36-38 वारं कूड़ी अटेजुक वंदाची ओके कूड़ी अटेजुक वंदाची कुंद डेरक्षन इडुप्पु पगुदियै नोक्की तलेगल वलय आरंभिक्कुम तले एंगे वरुम अप्पडिना इडुप्पु पगुदिगलुक्कु वंदुरुम इडुप्पु पगुदियै कील नोक्की वरुम कील नोक्की वंदा मट्टुम्दान गर्भपैयिल इरुक्कक्कूडिय करुप्पै वाय वळिया इदु वेळिवेर आरंभिक्कुम इप्पो इंद इडत्तुल एदोड आक्टिविटीस अधिकमा इरुक्कुम 40वद वारत्तुल कुळंदैगल वेळि वंदुरुम वेळि वरत्तुक्कु मुन्नाडि ऑक्सिटोसिन हार्मोन्गळुडैय सुरप्पु अधिकमाग इरुक्कुम ஏனா குழந்தை பிறக்கணும் அப்படினா என்ன ஆகும்? இந்த கருப்பை வந்துட்டு விரிவடையணும். அந்த கருப்பை விரிவடையறதுக்கு கருப்பைகள் சுருங்கி விரியறதுக்கு காரணமா இருக்குது ஆக்ஸிடோசின். ஒரு கரு உருவாகும் பொழுது கருப்பை சுருங்க கூடாது. ஏனா கருக்கள் வளரத்துக்கான ஸ்பேஸ் ரிடூஸ் ஆயிடும். ஆனால் குழந்தை பிறக்கும்போது என்ன பண்ணலாம்? கருப்பைகள் சுருங்கலாம். விரிஞ்சு சுருங்கலாம். சுருங்கினா மட்டும்தான் வெளி வர முடியும். அப்ப இந்த இடத்துல ஒரு கரு உருவாகும் பொழுது அந்த கருப்பைய சுருங்காம வச்சுக்க கூடிய வேலைகளை ப்ரோஜெஸ்டிரான் அப்படிங்கற ஹார்மோன் பண்ணும். பாணின பெருக்க மண்டலம் பெண்ணின பெருக்க மண்டலம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன பெருக்க மண்டலத்தினுடைய முக்கிய செயல்களை பார்த்தோம் அப்படினா இன செல்களான விந்து மற்றும் அண்ட செல்கள் உருவாக்கம். அப்போ இன செல்கள்னா என்ன? विंद सेल अंड सेल विंद सेल उन्ना அப்போ இந்த இடத்துல இன செல்கள் அப்படினு கொடுக்கலாம் இல்லனா கேமெட்டுகள்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்ப கேமெட்டுகள் உருவாகுதுனா அந்த processக்கு பேர் என்ன சொல்லணும் கேமெட்டோஜெனசிஸ் ஃபர்ஸ்டே பாத்துறோம் கேமெட்டோஜெனசிஸ் அப்படினா ஜெனரலா இன செல்கள் உற்பத்தியாகக்கூடிய நிகழ்வுக்கு பேரு கேமெட்டோஜெனசிஸ் அப்ப அந்த இன செல்களை வேறுபடுத்தி பார்க்கணும் ஆண்களா இருந்தா விந்து செல் பெண்களா இருந்தா அண்ட செல் அப்போ விந்து செல்கள் உற்பத்திக்கு பேர் என்ன ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அண்ட செல்கள் உற்பத்திக்கு பேர் என்ன ஊஜெனசிஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க இவ்விதம் உருவான செல்களை
கடத்துதல் மற்றும் தக்க வைத்தல். அப்போ இங்கிருந்து உருவான இனப்பெருக்க மண்டலத்திலிருந்து உருவான இன செல்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இனப்பெருக்க மண்டலத்துடைய முக்கிய செயல்பாடா சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, வளரும் கருவிற்கு தேவையான ஊட்டம் அளித்து பேணுதல். அப்ப இனப்பெருக்க மண்டலத்துல என்ன நடக்குது, ஒரு ஸ்போமும் ஒரு ஓவும் நல்லா மெச்சூர் ஆகிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிலே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹார்மோன்கள் உற்பத்தி செய்தல். ஆமா, இனப்பெருக்க மண்டலத்துல தான் நமக்கு என்ன ஆகுது, ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகுது. என்னென்ன ஹார்மோன் பார்த்தோம் சொல்லுங்க, ஆண் இனப்பெருக்க மண்டலமா இருந்துச்சு அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான், பெண் இனப்பெருக்க மண்டலத்துக்கு உதவக்கூடிய ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், செகண்ட் ஒன் ப்ரொஜெஸ்டிரான். நெக்ஸ்ட் ப்ரோலாக்டின், ஆக்சிடோசின், தேர்ட் ஒன் ரிலாக்சின். இது மூணுமே குழந்தை பிறப்புக்கு உதவக்கூடிய ஹார்மோன். சரிங்களா, இதோடைய இனப்பெருக்கம் அப்படின்றது ஓவர். இந்த இனப்பெருக்கத்துல நம்ம ட்வின் பேபி சொன்னோம் இல்லையா, இரட்டையர்கள் சொல்லிட்டு, இந்த இரட்டையர்கள் எப்படி ஃபார்ம் ஆவாங்க, மொத்தம் மூணு விதமான இரட்டையர்கள் இருப்பாங்க. ஒன்னு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், தேர்ட் ஒன் ஜயாமேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாவது அமைப்பு ஒத்த ஒரே பாலினத்தை கொண்டவர்கள்லாம் நம்ம ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா ஒன்று ஒரே கருவில் ரெண்டு ஃபீமேல், ஒன்று ரெண்டும் பொண்ணாக பிறக்கும் இல்லை ரெண்டுமே ஆணாக பிறப்பாங்க. பிறக்கக்கூடிய ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க, ஒரே மாதிரியா இருப்பாங்க. இவங்கள தான் நம்ம ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொல்லுவோம். இதை தவிர வேற பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பாலினம் அப்படின்றது ஃபீமேல் ஃபீமேல் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இதோடைய ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்ஸும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். இது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆக இருந்தாங்க அப்படின்னா டைசைகோட். டைசைகோட் அப்படின்னா ரெண்டு அண்ட செல்களும் ரெண்டு விந்து செல்களும் ஒன்றாக இணைந்து ஒரே கருப்பைக்குள்ளார ரெண்டு அண்ட செல் ரெண்டு விந்து செல்கள் ஃபியூஸ் ஆகி நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாங்க. அப்போ இவங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இப்போ ரெண்டு பேர் ஃபார்ம் ஆகலாம், ஒன்று ஃபீமேலு இன்னொருத்தவங்க மேலாக இருக்கலாம், இல்லை மேலு ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேல் ஃபீமேலாகவும் இருக்கலாம், மேல் மேலாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்டாக இருக்கிறது ஜயாமேஸ். ஜயாமேஸ் அப்படின்னா ஒட்டி பிறக்கக்கூடிய இரட்டையர்களை தான் நம்ம ஜயாமேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தசை பகுதிகள் எக்ஸ்டெண்ட் ஆகி ரெண்டு பேருமே ஒட்டியே இருப்பாங்க, அது எந்த பகுதியில் வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கலாம். ஓகேங்களா, அவங்கள ஜயாமேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, இதுவும் கேட்டிருக்காங்க. ஜயாமேஸ் அப்படின்னா ஒட்டி பிறக்கும் இரட்டையர்கள். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா பாலினம் ஒரே மாதிரியாக இருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரியாக இருக்கும். நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா ஒரே பாலினத்தவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய மரபு பொருட்களும் எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் கரு தடைகள். ஒரு கரு உருவாகாம தடுக்கக்கூடிய முறைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தடுப்பு முறைகள். தடுப்பு முறைகள் அப்படின்னா விந்து செல்கள் அண்ட செல்களுடைய இணையாம ஒரு கரு தடை சவ்வுகளை யூஸ் பண்றதுதான் நம்ம தடுப்பு முறைகள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இருக்கிறது ஹார்மோன் முறைகள். ஹார்மோன் முறைகள் அப்படின்னா இப்போ ஒரு அண்ட செல்கள் உற்பத்தி ஆகி கருப்பைக்கு உள்ளார வருது அப்படின்னா அந்த கருப்பைக்கு உள்ளார வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இதுக்கு எக்ஸ்டர்னலா ஹார்மோன்களை சார்ந்த மெடிசின்ஸை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் IUDS. நம்ம காப்பர்டின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல காப்பர்டி அப்படின்றது காப்பர் பிளஸ் பிளாஸ்டிக்கால் ஆனதுன்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுவாங்க, கருப்பைக்கு உள்ளார இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப இதுவும் கருத்தடை முறையில ஒரு மெத்தடு. ஃபோர்த் ஒன் பாருங்க, அறுவை சிகிச்சை முறை. அறுவை சிகிச்சை முறை அப்படின்னாலே டியூபெக்டமி. அப்ப கருத்தடை முறைகளை நாலா பிரிக்கிறாங்க, ஒன்னு தடுப்பு முறை, ஹார்மோன்கள் முறை, இன்னொன்னு கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள், லாஸ்ட் ஒன் அறுவை சிகிச்சை முறைகள். இதோட நம்ம இனப்பெருக்க மண்டலம்